நிறைய பேர் கேட்கிறார்கள் இஸ்திகாரா தொழுகை துவா. இஸ்திகாரா தொழுகை துவாண்டா ஒரு காரியம் நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி நமக்கு டவுட்டா இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்காண்டி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த தொழுகை ரெண்டு ரக்கா தொழுங்க, ஃபர்ள் அல்லாத ரெண்டு ரக்கா தொழுங்க, சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ரெண்டு ரக்கா தொழுதுட்டு அல்லாஹ்ட துவா செய்யுங்க. என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அஸ்தஹீருக்க பி இல்மிக் வ அஸ்தக்திருக்க பி குத்ரதிக் வ அஸ்அலுக்க மின் ஃபதலிக் ஃப இன்னக தக்தீர் வ லா அக்தீர் வ தஅலம் வ லா அலம் வ அன்த அல்லாமுல் குயூப். அல்லாஹும்ம இன் குந்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர ஹைருல் லி ஃபி தீனி வ மஆஷி வ ஆகிபத் அம்ரி ஃபயஸ்ஸிர்ஹு லி வ இன் குந்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர ஷர்ருல் லி ஃபி தீனி வ மஆஷி வ ஆகிபத் அம்ரி ஃபஸ்ரிஃபுஹு அன்னி வஸ்ரிஃப்னி அன்ஹு வ க்திர்ஹு லி கைரம் மின்ஹா. இதுதான் அந்த சஹீஹ் புகாரில் வரக்கூடிய துவா. இந்த துவாக்கு என்ன பொருள்? யா அல்லாஹ், உன்னுடைய அறிவை கொண்டு உன்னிடத்தில் கேட்கின்றேன், உன்னுடைய குதிரத்தை கொண்டு உன்னிடத்தில் கேட்கின்றேன். ஏனென்றால் நீதான் சக்தி பெற்றவன், நீதான் எல்லாம் அறிந்தவன். எனக்கு எந்த சக்தியும் கிடையாது, எனக்கு நல்லது கிடையாது தெரியாது, இது நல்லதா கிடந்தது எனக்கு தெரியாது, உனக்கு தான் எல்லாம் தெரியும். ஆகவே இன் குடுத்த தாளம் அண்ணன் ஹாதல் அம்ரு, அந்த ஹாதல் அம்ருன்னு சொல்ற இடத்துல நம்முடைய அந்த ஹாஜத்தை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். உதாரணமா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண விரும்புறோம், அந்த பெண் பார்த்து வந்திருக்காங்க, இந்த பொண்ணு நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா, கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, கல்யாணம் நமக்கு நல்ல பொண்ணா இருப்பாள் நம்மள ஆட்டி படைப்பாள் தெரியலையே அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல அந்த நியத்தை வச்சுக்கிட்டு இந்த பெண் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய துனியாவுக்கு என்னுடைய ஆகரத்திற்கு எல்லாத்துக்கும் பொருத்தமான பெண்ணாக இருந்தால் எனக்கு இந்த காரியத்தை லேசாக்கி கொடு, இதை செய்வதற்கு எனக்கு சக்தியை கொடு. அல்லது யா அல்லாஹ் இன் குந்த தஅலம் அன்ன ஹாதல் அம்ர ஷர்ருல் லி ஃபி தீனி வ மஆஷி வ ஆகிபத் அம்ரி, இந்த காரியம் என்னுடைய தீனுக்கோ என்னுடைய உலக வாழ்க்கைக்கோ என்னுடைய இறுதி வெற்றிக்கோ இது இடையூறாக இருக்கும் தீங்காக இருக்கும் என்று நீ விளங்கினால் இதை விட்டு என்னை தூரமாக்கி விடு, என்னை விட்டு இதை தூரமாக்கி விடு, இதை விட சிறந்த பகரத்தை எனக்கு கொடு. இதுதான் இந்த இஸ்திகார துவா. இந்த துவாவை கேட்டோம்னா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு எது நல்லதோ அதை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா உதாரண பெண்ணுன்னு சொன்னேன், ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, அல்லது ஒரு கேரியர் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த கோர்ஸ் எடுக்கலாமா அந்த கோர்ஸ் எடுக்கலாமா தடுமாறுறீங்க, எல்லா நேரத்துக்கும் பொருந்தக்கூடிய துவா இது.